புதுக்கோட்டை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அனைத்து ரோட்டரி சங்கம் சார்பில் 7 லட்சம் மதிப்பில் ரத்தம் சேமித்து வைக்கும் இயந்திரத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எஸ் ரகுபதி, சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட சூதாட்டங்களுக்கு தடை விதிக்க சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்வது குறித்து சட்ட வல்லுநர்களை ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எஸ் ரகுபதி கூறினார். ஜனாதிபதியிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறார், எங்களுடைய முதலமைச்சருடைய சார்பிலே மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து அவர் முடிவெடுப்பார் என்று நம்புகிறோம். இல்லை என்று சொன்னால் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து, ஏன்னா அது கான்ஸ்டியூஷன் பிரச்சனை, அதில் வந்து நாங்கள் வந்து முரண்பாடாக எதையும் செய்ய முடியாது. சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனையை பெற்று அதற்கு பிறகு எதுவும் நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் எடுப்போமே தவிர இதில் வந்து எந்த விதமான முரண்பாட்டுக்கும் நிச்சயமாக தமிழக அரசு இடம் கொடுக்காது. தமிழ்நாட்டில் சாலைகள் மற்றும் மழைநீர் கால்வாய்கள் விரைந்து அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி திமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஊரக தொழில்துறை அமைச்சரும் ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தாமு அன்பரசன் கலந்து கொண்டார். அப்போது நல்வாழ்வு சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அமைச்சர் தாமு அன்பரசன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இதையடுத்து பேசிய அவர், பொதுமக்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சாலை மற்றும் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். அந்த கோரிக்கை மனுகள்லாம் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என்ற உறுதியும் தந்து, ஏற்கனவே நம்முடைய ஊராட்சியில் எந்தெந்த ரோடு போடணும், எந்தெந்த காவா போடணும், ஒரு இன்ஜினியர் அமைச்சு ஒரு பட்டியல் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு பணமும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். விரைவில் அந்த பணிகள்லாம் தொடங்கப்பட்டு நம்முடைய ஊர் ரோடு பிரச்சனை இல்லைன்ற நிலையை நாங்கள் நிச்சயமாக உருவாக்கி தருவோம் என்பதை மட்டும்